தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் எம்ஜிஆர் இன்று வரை வாழ்ந்து வர அவருக்கு முதலில் பெரிதும் உதவியது அவரது திரைப்படங்கள் தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஏனெனில் எம்ஜிஆர் தன் திரைப்படங்கள் வாயிலாக நல்ல பல கருத்துக்களை மக்களுக்கு தெரிவித்து அதன் மூலமாக தமிழ் நெஞ்சங்களின் மனதை கவர்ந்து ஒரு அபிமானம் பெற்ற நடிகராக மாறியதோடு தமிழ் மக்களின் தலைவராகவும் அவதாரம் எடுத்தார் என்பதை காலம் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுகின்றது. இப்படி சினிமாவில் கருத்துமிக்க வசனங்கள் பேசி மக்களின் விருப்பமான நடிகராக எம்ஜிஆர் மாறுவதற்கு முன்னர் திரைத்துறையில் எம்ஜிஆரை மக்கள் முதலில் அடையாளம் கண்டுகொள்ள செய்தது எதுவெனில் அது அவரது வாழ்ச்சண்டை. எம்ஜிஆரின் ஆரம்ப கால சினிமா வாழ்க்கையில் பல போராட்டங்களுக்கு பிறகு கதாநாயகனாக வலம் வர தொடங்கிய கட்டத்தில் மந்திரிக்குமார் எனும் படத்தில்தான் முதன் முதலாக எம்ஜிஆரின் சண்டை காட்சிகள் இடம்பெற்று மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இத்தகைய வரவேற்பை தொடர்ந்து மந்திரிக்குமாரி படத்தின் இயக்குனர் தன் அடுத்த படமான சர்வாதிகாரி எனும் படத்தில் எம்ஜிஆரை ஹீரோவாக்கி அவரது வாழ்ச்சண்டைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக படத்தை எடுத்து அவரது திறனை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். இதனையடுத்து எம்ஜிஆரின் வாழ்ச்சண்டை பல படங்களில் தொடர்ந்து வர அவரது சண்டை காட்சிகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று அதற்கென தனி ரசிகர் பட்டாளமே சேர தொடங்கியது. இப்படியாக கத்தி சண்டைக்கு பெயர் போன எம்ஜிஆர் தனது பல படங்களில் சண்டை காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க துவங்கினார். அத்தோடு இதற்காக தன் நண்பர் சின்னப்ப தேவரிடம் வாழ்ச்சண்டை, கத்தி சண்டை, சிலம்பு சண்டை என பலவற்றிலும் பயிற்சியும் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார். இப்படி எம்ஜிஆர் தனது வாழ் மற்றும் கத்தி சண்டை மூலமாக தமிழ் சினிமாவின் 50 காலகட்டங்களில் மக்களிடையே பிரபலம் அடைவதற்கு முன்னதாகவே மற்றும் ஒருவரின் கத்தி சண்டையும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. அவர் வேறு யாரும் இல்லை, நீலமலை திருடன் எனும் படத்தில் மிக கம்பீர தோற்றத்துடன் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா என்று பாடிய நடிகர் ரஞ்சன் தான். ஆம், தமிழ் சினிமாவில் 1940-50 காலகட்டங்களில் திரைத்துறையில் வலம் வந்த நடிகர் ரஞ்சனின் வாழ்வீச்சு அன்றைய காலகட்டத்தில் ரசிகர்களால் பெரிதும் வரவேற்புக்குரியதாக இருந்தது. பல்துறை ஆர்வலரான நடிகர் ரஞ்சன் சகலமும் கற்று தேர்ந்தவர். அவருக்கு தெரியாததே கிடையாது என்று சொல்லலாம். இசை, நடனம், வாள்வீச்சு, வில்வித்தை, ஓவியம், கிரிக்கெட், குதிரை சவாரி, நீச்சல், எழுத்து என அனைத்தும் அவருக்கு அத்துப்படி. அது மட்டுமின்றி இவை அனைத்தையும் தாண்டி அன்றைய காலகட்டத்தில் விமானம் ஓட்ட தெரிந்த ஒரே நடிகர் என்னும் பெருமையும் நடிகர் ரஞ்சனுக்கு உண்டு. இவ்வாறு சகலகலா வல்லவரான ரஞ்சன் 1941, அதாவது எம்ஜிஆர் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி 5 வருடத்திற்கு பிறகுதான் அசோக் குமார் என்னும் படத்தில் முதன் முதலாக அறிமுகமாகியுள்ளார். அதன்பின் சில படங்களில் நடித்து வந்த ரஞ்சன் எம்ஜிஆரை காட்டிலும் வெகு குறுகிய காலத்திலேயே நட்சத்திர அந்தஸ்தையும் கதாநாயக அந்தஸ்தையும் பெற்றதோடு கத்திச்சண்டை காட்சிகளில் வெகு சிறப்பாக நடித்து தனக்கென ஒரு தனி இடத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள தொடங்கினார். இவ்வாறு ரஞ்சனின் நடிப்பும் வாழ்வீச்சு சாகசங்களும் தமிழ் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் அவரின் மங்கம்மா சபதம் மற்றும் சந்திரலேகா படங்கள் இந்திய அளவில் அவரின் வாழ்வீச்சை பேசும்படியாக அமைந்தது. அதிலும் பிரம்மாண்டத்திற்கு பெயர் போன சந்திரலேகா படத்தில் ஒரு டெரர் வில்லனாக சிறப்பாக நடித்திருந்த ரஞ்சன் அந்த படத்தில் இடம்பெற்ற கத்திச்சண்டை காட்சிகளில் வெகு சிறப்பாக நடித்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றார். இச்சமயத்தில்தான் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் தன்னை நிரூபிக்கவும் தனக்கான பாதையை அமைத்துக் கொள்ள போராடி வந்த காலமான 1945 சாலிவாகனன் என்னும் படத்தில் ரஞ்சன் கதாநாயகனாகவும் எம்ஜிஆர் சிறு வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தனர். இந்த படத்தில் எம்ஜிஆரும் ரஞ்சனும் மோதிக்கொள்ளும்படியாக பல வாழ்ச்சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டன. அந்த சமயத்தில் ரஞ்சனுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே சில உரசல்கள் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதன் காரணமாக சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்ட போது எம்ஜிஆர் தன்னை வேண்டுமென்றே தாக்குவதாக ரஞ்சனும் ரஞ்சன் தன்னை தாக்குவதாக எம்ஜிஆரும் மாறி மாறி இயக்குனரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி ரஞ்சன் தன் செல்வாக்கை பயன்படுத்தி எம்ஜிஆர் வெயிலில் படுத்துக்கொண்டு சண்டை போடும்படியாக காட்சிகள் எடுக்க செய்தார் என்றும் புகார் எழுந்தது. அதன்பின் சிறிது காலத்தில் தமிழ் சினிமாவில் ரஞ்சனின் சிறப்பான நடிப்பை பார்த்து ஹிந்தி திரையுலகம் அவரை அழைக்க ஹிந்தி படங்களில் நடிக்கத் தொடங்கினார் ரஞ்சன். பின் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழில் நடிப்பதை குறைத்து கொண்ட ரஞ்சன் பிறகு முழுவதுமாக ஹிந்தி சினிமாவில் கவனம் செலுத்த தொடங்கினார். இதன் பொருட்டு மும்பையில் குடியேறவும் செய்தார். இப்படி ஹிந்தி சினிமாவில் ரஞ்சன் நடிக்க ஆரம்பித்த போதும் அவரின் கத்திச்சண்டை சாகச காட்சிகள் தமிழை போன்று ஹிந்தியிலும் தொடரவே செய்துள்ளது. பெரும்பாலும் ரஞ்சனின் ஹிந்தி திரைப்படங்கள் கத்தி சண்டைகளும் மாயாஜாலங்களும் வீரதீர செயல்களும் நிறைந்த படங்களாகவே இருந்துள்ளது. இதனையடுத்து ரஞ்சன் ஹிந்தியில் தொடர்ந்து பணியாற்றி வந்தபோது இங்கே தமிழ் திரையுலகில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு எம்ஜிஆர் நட்சத்திர அந்தஸ்தை அடைந்து மெகா ஸ்டாராகவும் மாறினார்.
அதன்பின் சிறிது காலத்தில் இந்தி பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்க மீண்டும் தமிழில் நடிக்க எண்ணியுள்ளார் ரஞ்சன். அத்தருணத்தில் தான் எம்ஜிஆரின் நண்பரும் தயாரிப்பாளருமான சின்னப்ப தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே சிறு உரசல்கள் ஏற்பட இதனை அடுத்து தேவர் எம்ஜிஆருக்காக உருவாக்கியிருந்த படமான நீலமலை திருடன் எனும் படத்தில் எம்ஜிஆர் நடிக்க தயக்கம் காட்டியிருக்கிறார். இதன் காரணமாக எம்ஜிஆரை போன்ற சுறுசுறுப்பும் கத்திச்சண்டை வாழ் சண்டை போன்றவற்றில் கைதேர்ந்த நடிகரும் மற்றும் தன் நெருங்கிய நண்பருமான ரஞ்சனை வைத்து படத்தை எடுக்க தீர்மானித்தார் தேவர். இதனை அடுத்து தேவரின் நீலமலை திருடன் என்னும் படத்தில் ரஞ்சன் கதாநாயகனாக நடிக்க அந்த படம் மிக பெரும் வெற்றியடைந்தது. ரஞ்சனின் வாழ்வீச்சுக்கு மேலும் தீனி போடும் விதமாக இப்படம் அமைந்தது என்றும் சொல்லலாம். ஆனால் இந்த படத்தை பார்த்த எம்ஜிஆர் ரசிகர்கள் இந்த படத்தில் எம்ஜிஆர் நடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று பேச எம்ஜிஆரும் இதனையே நினைத்திருக்கிறார். இந்த படத்தில் தான் நடிக்காததை நினைத்து வருந்தி இருக்கிறார். இதனை அடுத்து சிறிது காலத்தில் எம்ஜிஆர் சின்னப்ப தேவரை அழைத்து பேசி இருவரும் சமாதானம் அடைந்துள்ளனர். பிறகு தேவர் உட்பட எவரும் தமிழில் ரஞ்சனுக்கு வாய்ப்பு தர தயங்கி வந்த நிலையில் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ரஞ்சனால் நடிக்க முடியாமல் போனது. இருப்பினும் சில வருடங்களுக்கு பிறகு ஒன்னிரண்டு படங்களில் ரஞ்சன் நடித்திருந்த போதும் அவையாவும் ரஞ்சனுக்கு கை கொடுக்காமலே போனது. இவ்வாறு ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு முன்னதாகவே தமிழ் சினிமாவில் நட்சத்திர அந்தஸ்தை பெற்று வாழ்வீச்சில் சிறந்தவராக விளங்கிய ரஞ்சன் மற்றும் எம்ஜிஆருக்கு நிகராக வளர வேண்டியவராக இருந்த ரஞ்சன் மிக குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமாவை விட்டு ஹிந்தி பட உலகுக்கு சென்றதாலும் பின்பு ஹிந்தியை விட்டு தமிழ் சினிமாவில் பயணிக்க நினைத்த போது எம்ஜிஆர் உச்ச நடிகராக மாறியதோடு சிவாஜி ஜெமினி போன்றோர் நட்சத்திர அந்தஸ்தை அடைந்து தமிழ் சினிமாவை ஆளுமை செய்து கொண்டிருந்த காரணத்தால் தமிழ் சினிமாவால் ரஞ்சனால் மிக பெரும் வெற்றியை பெற முடியாமல் போனது. இவ்வாறு திரையுலகின் 40-50 காலத்தில் கத்திச்சண்டை போடுவதில் எம்ஜிஆருக்கு நிகராக பேசப்பட்ட நடிகர் ரஞ்சனை போல் 60களில் கத்திச்சண்டை வாழ்வீச்சில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டவர் நடிகர் சி.எல். ஆனந்தன். எம்ஜிஆரை போல் வாழ்வீச்சில் புது பரிணாமத்தை கொண்டு வந்த சி.எல். ஆனந்தனை அக்காலத்தில் பத்திரிகைகள் பல வாழ்வீச்சு வீரர் என்றே எழுதி வந்தன. அதுமட்டுமின்றி இவரின் கத்திச்சண்டைகள் எம்ஜிஆருக்கு நிகராக இருப்பதாக சில பத்திரிகைகளும் வேறு சில எம்ஜிஆரை மிஞ்சும் அளவிற்கு இருப்பதாகவும் எழுத ஆரம்பித்தன. ஆனால் இதனை வன்மையாக ஏற்க மறுத்த எம்ஜிஆரின் ரசிகர்கள் பலர் டீ கடைகளில் பத்திரிகை படித்தவாறு ஆனந்தனை வெகுவாக கலாய்க்கவும் ஆரம்பித்துள்ளனர். இப்படி தமிழ் சினிமாவில் எம்ஜிஆருக்கு நிகராக சிறந்த வாழ்வீச்சு வீரராக சி.எல். ஆனந்தன் அறியப்படுவதற்கு முன்னதாக தொடக்கத்தில் ஒரு ஸ்டன் நடிகராகவும் கோஷ்டி நடனக்காரராகவும் தன் திரைப்பயணத்தை தொடங்கியுள்ளார். பிறகு சிறிது காலத்தில் விஜய்புரி வீரன் எனும் படத்தில் கதாநாயகன் வாய்ப்பு பெற்று அதில் அறிமுகமான ஆனந்தன் தனது சிறந்த நடிப்பை அந்த படத்தில் வெளிப்படுத்தியதோடு அப்படத்தில் இடம்பெற்ற கத்திச்சண்டை காட்சிகளில் மிக சிறப்பாக நடித்து வாழ்வீச்சில் வல்லவராகவும் வெளிப்பட்டுள்ளார். இவரின் வாழ்வீச்சை கண்டு தமிழ் திரையுலகமே சற்று பிரமிக்கவே செய்தது என சொல்லலாம். அதுவரை எம்ஜிஆரின் வாழ்ச்சண்டை கத்திச்சண்டைகளை அதிகளவில் ரசித்து வந்த தமிழ் மக்கள் இவரது வாழ்ச்சண்டை சற்று வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் இருப்பதாக உணர்ந்தனர். அதன்பின் அடுத்தடுத்து அவர் நடித்த படங்களும் ஆனந்தனின் கத்திச்சண்டை வாழ்வீச்சை பேசும்படியாக அமைய ஆனந்தனுக்கென்று ரசிகர் பட்டாளமும் சேர தொடங்கியது. இவ்வாறு ரசிகர்கள் தன் சண்டை காட்சிகளை வெகுவாக ரசிப்பதை உணர்ந்த ஆனந்தன் அதற்கென பிரத்யேக பயிற்சிகளை ஸ்ரீ சுவாமிநாதன் என்பவரிடம் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார். எவ்வாறு எம்ஜிஆர் சின்னப்ப தேவரிடம் பயிற்சி எடுத்துக்கொண்டாரோ அதே போல ஆனந்தனும் எடுத்துக்கொண்டுள்ளார். இவ்வாறு எம்ஜிஆரை போல் கத்திச்சண்டை போடுவதில் மட்டுமின்றி விலங்குகளோடு டூ போடாமல் நடிப்பதிலும் வல்லவர்தான் ஆனந்தன். அதிலும் ஒரு படி மேலாக எம்ஜிஆரை காட்டிலும் அதிகமான படங்களிலே விலங்குகளோடு நடித்த பெருமை ஆனந்தனுக்கு உண்டு. காட்டு மல்லிகை என்னும் படத்தில் புலியுடனும் செங்கமல தீவு என்னும் படத்தில் சிறுத்தையுடனும் குபேரதீவு எனும் படத்தில் கரடியுடனும் டூ போடாமல் துணியுடன் நடித்திருப்பார் ஆனந்தன். இதன் காரணமாக விலங்குகள் தந்த காயத்தழும்புகளும் இவரது உடம்பில் ஏராளமாக இருக்கும். இவ்வாறு சினிமாவில் எம்ஜிஆர் 1936 அறிமுகமாகி 15 வருடத்திற்கு பிறகு தன் சண்டை காட்சிகள் மூலமாக மக்களிடம் பெற்ற வரவேற்பை அறிமுகமான வெறும் 2 வருடங்களில் ஆனந்தன் பெற்ற போதும் அது நிலைக்காமல் போனதுதான் முற்றிலும் வேதனை. ஏனெனில் ஒரு கட்டத்திற்கு பிறகு ஆனந்தனின் படங்கள் தொடர் தோல்வியை சந்திக்க தன் நண்பர்களோடு சேர்ந்து சொந்தமாக நானும் மனிதன் தான் என்னும் படத்தை எடுத்து நடித்து வெளியிட்டார். அந்த படமும் அவர் எதிர்பார்த்த வெற்றியை தராமல் பெருத்த நஷ்டத்தை தர மிகவும் கடனாளியாகியுள்ளார் ஆனந்தன். அதன் பின் பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்க தனது வாழ்வாதாரத்தை முன்னிட்டு
துணை கதாபாத்திரத்தில் நடிக்க தொடங்கியுள்ளார் ஆனந்தன். ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு இணையாக கத்திச்சண்டை போடுபவராக பேசப்பட்ட ஆனந்தன் பின் எம்ஜிஆரின் நீரும் நெருப்பும் தனிப்பிறவி போன்ற படங்களில் துணை கதாபாத்திரத்தில் நடிக்கலானார். இதில் நீரும் நெருப்பும் என்ற படத்தில் ஒரு காட்சியில் ஆனந்தன் எம்ஜிஆரோடு நகைச்சுவையாக வாள் சண்டை போடும்படியாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அதில் எம்ஜிஆர் தனது வாளை வலது கரத்திலிருந்து இடது கரத்துக்கு மாற்றி ஆனந்தனிடம் சண்டையிட்டு எளிதாக வெற்றி கொள்வதாக இருக்கும். இந்த காட்சியை பார்க்கும்போது என்னதான் ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு இணையாக வாள் சண்டை போடுவதில் சிறந்தவராக ஆனந்தன் பார்க்கப்பட்டவராக இருந்த போதும் இறுதியில் எம்ஜிஆரிடம் தோற்றவர்தான் என்பதை மறைமுகமாக சொல்லப்பட்டது போன்று தெரியும். இவ்வாறாக சினிமாவில் தன் முதல் படத்திலேயே வெற்றிக்கனியை ஆனந்தன் சுவைத்த போதும் அடுத்தடுத்து பல தோல்விகளை சந்தித்து இறுதியாக திரைத்துறையில் தோற்றவர் பட்டியலில் இடம்பெறும்படியாக ஆனது. ஏனெனில் சிறந்த திறமையும் உழைப்பும் மட்டும் இருந்தால் போதாது, அதிர்ஷ்டமும் சரியான வழிகாட்டுதலும் இருந்தால்தான் தமிழ் சினிமா மட்டுமல்ல எந்த ஒரு துறையிலும் ஜெயிக்க முடியும்.